காலேஜில் நோட்ஸ் எடுக்கிறவங்க மட்டும் நாலு விதம் மேம். எல்லாமே எழுதிட்டு இருக்கேன் மேம், ஒன்று விடாமல் எழுதிட்டு இருக்கேன் மேம். மேம் எழுதுங்க, ஃபாஸ்ட்டாக எழுதுங்க மேம், நான் உங்களோட ஸ்பீடாக எழுதிட்டு இருக்கேன் மேம். ப்ளீஸ் மூவ் மேம், மூவ் மேம், ப்ளீஸ் மூவ் மேம். நான் மேம் சொல்கிறத ஒன்று விடாமல் எல்லாமே எழுதிடுவோம். அதுவும் கரெக்டாக அப்படின்னு பண்ணி சிவாஜி ரஜினி மாதிரி கரெக்டாக எல்லாமே வேகமாக எழுதிடுவேன். ப்ளீஸ் மூவ் மேம், நீங்க நோட்ஸ் எல்லாம் எழுத மாட்டாங்க, சும்மா அப்படியே நோட்ஸ் எழுதுற மாதிரி நடிப்போம். ஏன்னா நாங்களாம் பாண்ட் ஆக்டர்ஸ். சார் அப்படியே கிட்ட வந்தாலும் அப்படியே எழுதுற மாதிரி அப்படியே எழுதுற மாதிரி நடிப்போம். சார் போனதுக்கு அப்புறம் அடுத்து போட்டு நாங்க மட்டும் கதை பேசுவோம். ஆமா, சும்மா பேனாவும் நோட்டு மட்டும் இப்படி வச்சுப்போம். வச்சுக்கிட்டு அடுத்த டிடிஓ பாசன் இன்னைக்கு என்ன கேஸ்ல மாட்டினாரு, லியோல அடுத்து யார் யார் சேர போறாங்க, பாக்கியலட்சுமி சீரியல் அடுத்து என்ன ஆச்சு, இப்படி ஏதாவது கதை பேசிட்டு சும்மா அப்படியே நடிச்சுட்டு இருப்போம். சார் கிட்ட வரும்போது மட்டும் அப்படியே நோட்ல எழுதுற மாதிரி நடிப்போம். பட் நாங்க எழுத மாட்டோம், ஏன்னா நாங்க ஒரு பாண்ட் ஆக்டர்ஸ். பேனா மூடிய கூட திறக்க மாட்டோம், ஆனா எழுதுற மாதிரி நடிப்போம். ஏன்னா நாங்க ஒரு பாண்ட் ஆக்டர்ஸ். என்ன மாத்திரானுங்க சார், ரெண்டு நோட் இருந்தா கூட சும்மா எழுதுற மாதிரி அடிச்சு திருப்பி கொடுத்துருவேன். இவனுங்க தாங்க புத்தக ஸ்கேமர்ஸ், ஒன்னும் எடுத்துட்டு வர மாட்டாங்க, பேனா பென்சில் எதுவுமே எடுத்துட்டு வர மாட்டாங்க, நோட் எடுத்துட்டு வர மாட்டாங்க, ஒன்னும் எடுத்துட்டு வர மாட்டாங்க. நோட் தான் கொடுறாங்க சார், வீட்டுல ஸ்பெண்டா நோட்டை சார், நேற்று மாதிரி இன்னைக்கு வீட்டுல ஸ்பெண்டா நோட்டை, உன் நோட் கொடுங்க எழுதி தரேன் மச்சான், குடுத்துருவோம். நாளைக்கு கண்டிப்பா என் நோட்டை திரும்ப வந்துருவேன்டா, நாளைக்கு உன் நோட்டை வாங்கினா சிறுப்பல் அடி. ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணா பரவாயில்ல, எல்லா நாளும் ஒரு நாள் வந்து புக் எடுத்துட்டு வரல மச்சான் வா, இன்னொரு நாள் மச்சான் பேக் வீட்லயே மறந்து வச்சுட்டேன் வா, மச்சான் அந்த நோட்டை ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துருக்கேன் வா, மச்சான் அந்த நோட் எரிஞ்சு போயிடுச்சுன்னு வா, எல்லா பொய்யும் சொல்லுவான். ஆனா நோட் மட்டும் எடுத்துட்டு வர மாட்டான். இன்னைக்கு நோட்டை மறந்து வச்சுட்டேன் பரவாயில்ல, சிப்பால் அடிச்சுக்கோ, பட் இருந்தாலும் உங்க நோட் மட்டும் கூட எழுதி தரேன் சார். போன கிளாஸ்ல உங்களை தான் எழுதுனேன் சார், அப்படியே எழுத ஆரம்பிச்சிருந்தேன். அவர் கண்டினியூட்டி மிஸ் ஆயிருந்தா அதனாலதான் உங்களே எழுதிறேன் சார். கிளாஸ்ல எழுதி போடும்போது ரீட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவாரு, நம்ம கிட்ட நோட்டை வாங்கிப்பான், நம்ம நோட்டை வந்து அப்படியே தலைகளை திருப்பி அதுல பின்னாடி எழுத ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த நாய் நோட் எடுத்து வந்தா பேக் தூக்கிட்டு வரணும்ல, ஏன்னா நம்ம தானே இழிச்சவன், நம்ம கஷ்டப்பட்டு நோட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு வருவோமா, நம்ம கிட்ட இவர் நோட்டை வாங்கி எழுதிட்டு திருப்பி நம்ம பேக்ல வச்சுட்டு கிளம்பிடுவாரு. வேற சப்ஜெக்ட் நோட் எதாவது இருந்தா கூட நான் தலைகளை திருப்பி பின்னாடி திருப்பி எழுதிக்கிறேன்டா, அவனும் பிரச்சனை இல்லை கூட. நான் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்ஸ் போட்டா அது பின்னாடி அவன் இங்கிலீஷ்னு சொல்லி அவன் எழுதுறான், எழுதி எழுதி அதை காலி பண்ணிடுறான். அடுத்து நான் சயின்ஸுக்கு வேற நோட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி புத்தக ஸ்கேமர்ஸ் யாராக இருந்தா டேக் பண்ணி தொலைங்க.